கைனமெடிக்ஸ்ல ஒரு கான்செப்சுவல் சம் பார்க்கலாம் பாருங்க. ஏ பார்ட்டிகல் த்ரோன் அப் வெர்டிகலி ரீச்சஸ் அட் ஆஃப் ஆஃப் தி மேக்ஸிமம் ஹைட் இன் ரூட் டூ மைனஸ் ஒன் செகண்ட். தி ஸ்பீட் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் தி பார்ட்டிகல் இஸ் கேட்டிருக்காங்க. இப்போ என்ன பண்றோம்னா, நம்ம ஒரு பார்ட்டிகளை வந்து அப்வர்ட் ப்ரொஜெக்ட் பண்றோம்ப்பா. இப்போ யூ ஸ்பீட்ல அப்வர்ட் ப்ரொஜெக்ட் பண்றோம்னு எடுத்துங்க. இப்போ இது ப்ரொஜெக்ட் பண்ணும்போது இது மேக்ஸிமம் ஹைட் ரீச் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஹச்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, மேக்ஸிமம் ஹைட் ரீச் பண்ணும்போது வெலாசிட்டி வந்து ஜீரோ இருக்கும். இப்போ நான் என்ன பண்றேன்னா, ஒரு த்ரீ பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிறேன். இந்த பாயிண்ட் ஏ, இந்த பாயிண்ட் பி, இது பாயிண்ட் சின்னு எடுத்துட்டு ஏ டு பி வந்து எவ்வளோன்னா ஆஃப் ஆஃப் தி மேக்ஸிமம் ஹைட் அப்படின்னு எடுத்திருக்கேன். சரிங்களா, இப்போ இவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா டைம் டேக்கன் டு மூவ் ஆஃப் ஆஃப் தி ஹைட் தான் ரூட் டூ மைனஸ் ஒன் செகண்ட் சொல்லியிருக்காங்க. அப்படின்னா ஏ டு பி மூவ் ஆகிற டைம் வந்து டி டேஷ்னு வச்சுக்கோங்க, பி டு சி மூவ் ஆகிற டைம் வந்து டி டபுள் டேஷ்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இப்போ டியூரிங் அப்வர்ட் மோஷனும் டவுன்வர்ட் மோஷனும் டைம் டேக்கன் சேமாக இருக்கும். அப்போ கிரவுண்ட்ல இருந்து ஏ டு சி போகிற டைம் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக டீன்னு எடுத்துக்கலாம். அந்த டி ஈக்குவல் டு டி டேஷ் பிளஸ் டி டபுள் டேஷ் அப்படின்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இது புரிஞ்சிருச்சு உங்களுக்கு. இப்போ நம்ம அப்வர்ட் மோஷன்ல போகிற டைமும் டவுன்வர்ட் மோஷன்ல வர டைம் ஈக்குவலாக இருக்கும். அப்படின்னா பி டு சி போகிற டைம் டி டபுள் டேஷ்னா ப்ரீ ஃபாலோயிங் பாடியில் சி டு பி வர டைம் வந்து டி டபுள் டேஷ் அப்படின்னு எடுத்துக்கலாம். சி டு பி வர டைம் வந்து டி டபுள் டேஷ்னு எடுத்துக்கோங்க. ஓகேவா, அதே மாதிரி பி டு ஏ வர டைம் வந்து, அதாவது ஏ டு பி போகிற டைம் வந்து டி டேஷ் தானே மட்டும், அப்போ பி டு ஏ வர டைம் வந்து டி டேஷ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு அசியூம் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மொத்த டைம் டேக்கன், அதாவது ஏ அப்வர்ட் மோஷன் ஏ டு சி போகிற மொத்த டைம் ஏ போல்ட்டு ப்ரீ ஃபாலோயிங் பண்ணிட்டு சி டு ஏ வர டைம் அப்படி எடுத்துட்டோம்னா சி டு ஏ இந்த, அதாவது மேக்ஸிமம் ஹைட் டு கிரவுண்ட் வர டைம் வந்து டி இருக்கு. இதுக்கு என்ன ஃபார்முலா போட்டோம்னா எஸ் எஸ்இக்குவல் டு யூடி பிளஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயர் அப்படி எடுத்துட்டீங்கன்னா இனிஷியல் லாஸ்ட் ஜீரோ, ஏன்னா சீல இருந்து வரும்போது இனிஷியல் லாஸ்ட் ஜீரோ போட்டிங்கன்னா எஸ் வந்து ஹச்னு போட்டுங்க, தட் இஸ் ஈக்குவல் டு ஆஃப் ஏ வந்து ஜிடி ஸ்கொயர் போட்டுக்குங்கப்பா. இதுல இருந்து டி இஸ் ஈக்குவல் என்ன வந்துடும்னா டூ ஹெச் பை ஜின்னு வந்துட்டு இந்த டி ஸ்கொயர் தானே வருது, அதனால ஸ்கொயர் ரூட்னு வந்துடும். இப்படி என்ன வந்துடுது. அடுத்து இந்த டி டபுள் டேஷ் அப்படின்றது என்ன பார்த்தீங்கன்னா டைம் டேக்கன் பை தி பாடி டு மூவ் ஃப்ரம் சி டு பி. சி டு பி மூவ் ஆகிற டிஸ்டன்ஸ் எவ்வளோ, ஏ டு பி ஹெச் பி டு சொன்னதுனால சி டு பி டிஸ்டன்ஸ் வந்து நம்ம எவ்வளோ எடுத்துக்கலாம், ஹெச் பை டூன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா இப்போ நம்ம என்ன பண்ணலாம், சி டு பி அப்படின்னு எடுத்துக்கங்க. சி டு பி ட்ராவல் ஆகிறது டிஸ்டன்ஸ் வந்து ஹச் பை டூ போட்டுருக்குங்க. இந்த சேம் ஃபார்முலா ஹெச் எஸ் கூட யூடி பிளஸ் ஆஃப் ஆயிடுச்சு, ஆனால் சியில் இருந்து வரும்போது ஃபுல்லி ஃபாலோயிங் பண்ணினால யூ ஜீரோ போட்டோம்னா தட் இஸ் ஈக்குவல் ஆஃப் இன்ட்டு ஜி இன்ட்டு டைம் வந்து நம்ம டி டபுள் டேஷ் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். ஓகேங்களா, ஸோ ஓகேப்பா இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ என்ன பண்ணோம்னா இது டி டபுள் டேஷ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இந்த டூ ஜி இந்த பக்கம் வந்துருச்சுன்னா டூ இன்ட்டு ஹச் பை டூ டிவைட் பை ஜின்னு வந்துட்டு ஸ்கொயர் ரூட்னு வந்துருக்கு. கரெக்டுங்களா, இதுதான் டி டபுள் டேஷ். நமக்கு டி டேஷ் தான் கொடுத்துருக்காங்க, டி டேஷ் டைம் தான் வரலாம் ரூட் டூ மைனஸ் ஒன் கொடுத்துருக்காங்க. அப்போ டி டேஷ் எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எழுதிக்கலாமா, அதாவது ஏலேருந்து பி போகிற டைமோ ஏலேருந்து பி போகிற டைம் ப்ளஸ் பிலேருந்து சி போகிற டைம் தான் டோட்டல் டைம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அந்த டோட்டல் டைம் தான் இந்த டி. ஓகேங்களா, அப்படின்னா வந்து இந்த டி டேஷ் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் டைம் மைனஸ் டி டபுள் டேஷ்னு எடுத்துக்கோங்க. அதாவது சிலேருந்து ஏ வரத்த டைம்லேருந்து சீல இருந்து பி வர டைமை கழிச்சிருங்க. புரியுதுங்களா உங்களுக்கு, சீல இருந்து வர ஏ டைம் வந்து மொத்த டைம், அதுல இருந்து நம்ம சீல இருந்து பி வர டைமை கழிச்சிருங்க. ஓகேங்களா, அப்படின்னா இந்த டி டேஷ் கழிச்சிரும். இந்த டி டேஷ் தான் வந்து அவங்க ரூட் டூ மைனஸ் ஒன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப டி என்ன பாத்தீங்கன்னா டி வந்து இங்க ரூட் ஆஃப் டூ ஹெச் பை ஜி தானே இருக்கு, அப்ப ரூட் ஆஃப் டூ ஹெச் பை ஜின்னு போட்டுக்குங்க. டி டி டபுள் டேஷ் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், இந்த டூ டூ கேன்சல் பண்ணிருக்குப்பா. அப்ப என்ன வந்துடும் சொல்லுங்க, ரூட் ஆஃப் ஹெச் பை ஜின்னு வந்துருது. இந்த டி டேஷ் தான் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா ரூட் டூ மைனஸ் ஒன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இப்போ நம்ம இந்த ரைட் சைடு என்ன பண்ணலாம்னா ரூட் ஆஃப் ஹெச் பை ஜி காமன் எடுத்துட்டோம்னா ரூட் ஆஃப் ஹெச் பை ஜி காமன் எடுத்துருங்க. அப்படி எடுத்துட்டீங்கன்னா என்ன இருக்கும், ரூட் டூ மைனஸ் ஒன்னு இருக்கு. கரெக்டா, தட் இஸ் ஈக்குவல் டு லெஃப்ட் சைடு வந்து என்னது ரூட் டூ மைனஸ் ஒன்னு இருந்துச்சு. ஓகே, இப்போ இந்த ரூட் டூ மைனஸ் ஒன் ரூட் டூ மைனஸ் ஒன் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா ரூட் ஹெச் பை ஜி இஸ் ஈக்குவல் டு ஒன்னு வந்துருதா. அப்போ ஸ்கொயர் பண்ணிட்டீங்கன்னா ஹெச் பை ஜி ஈக்குவல் டு ஒன், ஸோ தட் ஹெச் இஸ் ஈக்குவல் டு ஜி. அப்படின்னா ஹைட் எவ்வளோ ஹைட் என்ன 10 மீட்டர், அதாவது ஜி வந்து 10 எடுத்திருந்தாலும் ஹைட் வந்து 10 மீட்டர் ரீச் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இப்போ வரைக்கும் நமக்கு ஹைட் என்னன்னு புரிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா வெலாசிட்டி எவ்வளோ வெலாசிட்டி ப்ரொஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்க்கறோம். அப்போ கிரவுண்ட் பாயிண்ட்ல இனிஷியல் வெலாசிட்டி யூ இருந்துச்சுன்னா இந்த ஹச் ஹைட் டிராவல் பண்ணும்போது, இந்த கேபிட்டல் ஹச் ஹைட் டிராவல் பண்ணும்போது ஃபைனல் வெலாசிட்டி ஜீரோ வருதுக்கா. ஸோ இதுல இருந்து நம்ம வி ஸ்கொயர் மைனஸ் வி ஸ்கொயர் ஈக்குவல் டு டூ ஏஎஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஃபைனல் வெலாசிட்டி ஜீரோ, ஏ வந்து நம்ம மைனஸ் ஜின்னு போடணும். அப்போ மைனஸ் வி ஸ்கொயர் ஈக்குவல் டு டூ இன்டு மைனஸ் ஜி இன்ட்டு எஸ் வந்து ஹெச்னு போட்டுக்குங்கப்பா. இங்கே யூ ஸ்கொயர் கரெக்டாக இந்த மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிடும். அப்போ யூ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இந்த டூ இன்ட்டு ஜி எவ்வளோப்பா 10 இன்ட்டு ஹெச் எவ்வளோ 10 கரெக்டுங்களா.
இப்போ ரூட் எடுத்துருங்க, ரூட் எடுத்தால் இந்த 10 × 10 ஒரு 10² வந்து ரூட் எடுத்தால் 10 வரும், அந்த 2 ரூட் எடுத்தால் √2 வந்துருது. ஸோ அப்போ இனிஷியல் வெலாசிட்டி வித் விச் ப்ரொஜெக்டட் வந்து 10√2 மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு நமக்கு ஆன்சர் வந்து இந்த கொஸ்டினுக்கு வந்து எந்த ஆன்சர் கிடைச்சிருக்கு பாருங்க, 4th ஆப்ஷன் கரெக்டான ஆன்சராக கிடைச்சிருக்கு 10√2. ஸோ இங்கே நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, நல்லா புரிஞ்சுக்கணும், ஒரு பாடியை வந்து கிரவுண்ட்ல இருந்து ப்ரொஜெக்ட் பண்ணும்போது அப்போர்ட் டிராவல் ஆகிறதுக்கு டைம் டேக்கன் டு டிராவல் அப்போர்ட் ஈக்குவல் டு டைம் டேக்கன் டு டிராவல் டவுன்வோர்டு தெரிஞ்சிருக்கணும். அப்போ இங்கே மிடில் பாயிண்ட் ஒரு சீன் எடுத்துட்டோம், அப்படி எடுக்கும்போது சீலேருந்து பி போகிற டைமும் பியிலேருந்து சி வர டைமும் ஈக்குவல், அதே மாதிரி ஏலேருந்து சி போகிற டைமும் சீலேருந்து ஏ வர டைமும் ஈக்குவல், இந்த மாதிரிலாம் எடுத்து தான் நம்ம சால்வ் பண்ணணும். அதாவது அண்டர் கிராவிட்டி மட்டும், அதாவது மோஷன் அண்டர் கிராவிட்டி மட்டும் எடுத்தீங்கன்னா அப்வர்ட் மோஷனில் ட்ராவல் பண்ணுற டைமும் டவுன்வோர்ட் மோஷனில் ட்ராவல் பண்ணுற டைமும் ஈக்குவலாக இருக்கும். இந்த கான்செப்டை ஞாபகம் வச்சுட்டோம்னா இந்த சால்வ் பண்ணிடுவோம்.